ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் டவுன் நிக்கோலஸ் என்ற அமெரிக்க மிஷனரி இந்தியாவில் உள்ள ஒரு காச நோய் மருத்துவமனையில் வியாதி நிமித்தம் சேர்க்கப்பட்டிருந்தார் மருத்துவமனையில் இருந்த மற்ற நோயாளிகள் நிக்கலஸ் மீது வெறுப்பை காட்டினர் அவர் பணக்காரர் வெளிநாட்டுக்காரர் என்ற எண்ணமே அவர்களுடைய வெறுப்புக்கு காரணமாயிருந்தது ஆகவே அவர் கொடுத்த சுவிசேஷ பிரதிகளை எந்த நோயாளியும் வாங்கவில்லை ஒரு நாள் காலை நோயாளி ஒருவன் கழிவறை செல்ல முயன்றான் அவனால் எழுந்து செல்ல முடியவில்லை தனது படுக்கையிலேயே அசுத்தப்படுத்தினான் அறையெல்லாம் ஒரே துர்நாற்றம் மற்ற நோயாளிகள் திட்ட தாதிகளும் நர்சுகளும் ஒவ்வொருவராக கோபத்தில் எரிந்து விழுந்தார்கள் மறுநாள் இரவு மெதுவாக கடந்து கொண்டிருந்தது டவ் நிக்கலஸ் தனது படுக்கையிலேயே விழித்திருந்தார் முந்தின இரவு அசுத்தம் பண்ணின அதே மனிதன் தனது படுக்கையிலேயே எழுந்து உட்கார்ந்தான் மீண்டும் படுக்கையிலே விழுந்தான் அப்படியே அவனால் எழுந்து கழிவறை செல்ல முடியவில்லை டவ் எழுந்தார் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த மனிதனை தூக்கிக் கொண்டு கழிவறை நோக்கி சென்றார் மற்ற நோயாளிகள் டவ் நிக்கலஸை பார்த்தவாறு இருந்தனர் கழிவறையிலிருந்து மீண்டும் தூக்கி வந்து படுக்கையில் கிடத்தினார் மெதுவாக தனது படுக்கைக்கு வந்து அமர்ந்த போது நோயாளிகளில் ஒருவன் அவருக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தான் நற்செய்தி நூல்களை கேட்டு வாங்கினான் அவனை தொடர்ந்து மற்ற நோயாளிகளும் நெருங்கினர் அநேகரை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தார் ஒன்று யோவான் நான்கு இருபது சொல்கிறது தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் காட் யூ